இயேசு கிறிஸ்துவில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, பாசமிகு இளையோரே, உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசுவை காண்போம், லுக்கிங் அண்ட் ஜீசஸ் த லார்ட் ரெயின்ஸ் என்ற குழுமத்தின் சார்பில் இளையோர் வாழ்வில் இறை இயேசுவின் வழிநடத்துதலில் உண்மையான ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த நாளில் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக படைத்த இறைவனை சிந்தனையில் இருத்தி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். அந்த கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற வகையில்தான் இந்த நாளில் இளையோர் எவ்வாறு அந்த கடவுளை மகிமைப்படுத்துகின்ற நிலையில் வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற ஒரு சில இறை வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். சபை உரையாளர் எழுதிய நூலிலே 12:1 இறை வார்த்தையில் இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது. உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. என்ன அழகான வார்த்தை! உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. ஏன் இந்த இளமைக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? குழந்தையாக இருக்கும்போது நமக்கு பெற்றோர்களும் பெரியோர்களும் சொல்லித் தருவது எல்லாமே அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பண்பு இருக்கும். காலம் செல்ல செல்ல பெற்றோருடைய அல்லது பெரியவர்களுடைய அந்த அறிவுரைகளை எதற்காக, ஏன், எப்படி என்று கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சிந்தனை உணர்வு நம்மை இயல்பாகவே எழும்பிவிடும். அந்த இயல்பாக எழும்புகின்ற அந்த சிந்தனை ஓட்டத்தை தேர்ந்து தெளிந்து செயல்படுத்துவதற்கும் நம்மில் தூய ஆவியானவருடைய ஆளுகை இருந்தால் யாரும் நம்மை ஏமாற்ற முடியாது, நாமும் தடம் புரண்டு போய்விட மாட்டோம். எனவேதான் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே என்று சொல்லப்பட்டுள்ளது. கடவுளுடைய விருப்பம் நம்மில் வெளிப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கில்தான் இந்த இறைவார்த்தையை திருவிவிலியத்தில் ஆண்டவர் தன்னுடைய அடியாரை கொண்டு குறித்து வைத்திருக்கிறார். தொடர்ந்து அந்த வார்த்தை அதே வார்த்தையின் பிற்பகுதி சொல்லுகிறது, வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாட்களும் ஆண்டுகளும் வருமுன் அவரை உள்ளத்தில் நினை. அப்ப வாழ்க்கை இப்போது ஒருவேளை நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த மகிழ்ச்சி தொடரும் என்று நாம் நினைக்க முடியாது. இன்றைக்கு நாம் இளமை துடிப்போடு இருக்கிறோம் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை பயணம் இறுதி வரை இப்படியே இருக்கும் என்று நாம் கருதிவிட முடியாது. எனவேதான் வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாட்களும் ஆண்டுகளும் வருமுன் அவரை உள்ளத்தில் நினை என்று சொல்லப்பட்டுள்ளது. துன்ப துயரம் வரும்போது இடரல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் இளமையில் அந்த துன்ப துயரம் இளமையிலும் வரலாம், முதுமையிலும் வரலாம். முதுமை என்ற ஒன்று உண்டு நமக்கு. நாம் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறோம். அந்த நீண்ட ஆயுள் என்று சொல்வது குழந்தை பருவத்தோடு முடியவில்லை, நமக்கு இளமை பருவத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இனி ஒரு முதுமை என்ற நிலை உண்டு, பெற்றோர் என்ற அந்தஸ்து அல்லது துறவரம் என்ற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கை பாதையில் உண்டு. இந்த வாழ்க்கை பாதையில் சிறிய அளவிலான துன்பங்களும் உண்டு, பெரிய அளவிலான துன்பங்களும் உண்டு. அப்போது என்ன நினைப்போம், என்ன வாழ்க்கை என்று ஒரு விரக்தி கூட வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே விரக்திகள் நம்மை அடிமைப்படுத்த தொடங்கும் போது உண்மையான இறை அனுபவத்தின் ஆழமான வேர் நம்மில் இல்லை என்று சொன்னால் நாம் ஏற்கனவே கடவுளை நினைப்பதில்லை. எனவே பிறகு காலம் செல்ல செல்ல தெய்வீக உணர்வே இல்லாமல் வாழ்க்கை வறண்டு போய் ஒரு வறட்சியான அனுபவம் நம்மை அடிமைப்படுத்தும் போது தெய்வீக மனப்பான்மையின் தெய்வீக உணர்வுமின்றி நம்முடைய வாழ்க்கை ஒரு தோல்விமயமானதாக மாறிவிடும். எனவேதான் வார்த்தை சொல்லுகிறது, உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாட்களும் ஆண்டுகளும் வருமுன். ஒரு சில நாட்கள் மட்டுமல்ல அந்த துயரம் இருக்கலாம், ஆண்டு கணக்காக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட நாட்கள் வரும்போதும் ஒரு விபத்தாக இருக்கலாம், ஒரு நோயாக இருக்கலாம், அல்லது வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் வந்து சேரலாம், எதிர்பாராத துக்கங்கள் வந்து சேரலாம், உயிரிழப்புகள் வரலாம். இப்படிப்பட்ட எத்தகைய சோதனைகள் வந்தாலும் கூட
அப்படிப்பட்ட ஒரு நேரம் வருவதற்கு முன்னாலேயே அவரை உள்ளத்தில் நினை. அப்போ ஆண்டவரை எங்கே நினைச்சு வச்சுருக்கணும்? உள்ளத்தில் நினைக்கணும். அவருடைய உணர்வு நம்முடைய இதயத்தில் எப்போதும் குடிகொள்ள வேண்டும், குடியிருக்க வேண்டும். கடவுளுக்கும் நமக்கும் இடையிலே இருக்கின்ற உறவு நெருக்கம் அந்த அளவுக்கு இருந்தால்தான் வாழ்வு இன்பமானாலும் அது உண்மையான இன்பமாக இருக்கும், துன்பமானால் அது உண்மையிலே துன்பம்தான். ஆனாலும் கடவுளுடைய இரக்கம் நம்மை தாங்குவதையும் வழி நடத்துவதையும் அந்த நாட்களில் நாம் அனுபவிக்க முடியும். எனவேதான் அந்த வார்த்தை சொல், உன்னை படைத்தவரை உன் இளமையில் நினை. இளமை பருவத்தில் நினைக்க மறவாதே. இளமையில் தேடுவது தான் முதுமை வரை நம்மோடு இருக்கும். நான் ஆசிரிய பணியில் இருக்கும்போது பள்ளி மாணவர்களுக்கு சொல்லுவதுண்டு, எந்த வகுப்பு மாணவர்களாக இருந்தாலும் சரி, மேல்நிலைப்பள்ளி மாணவர்களாக இருந்த வகுப்புக்கானாலும் சரி, சொல்லக்கூடிய ஒன்று உண்டு, படிப்பதற்கு ஒரு காலம், வேலை தேடுவதற்கும் அல்லது வேலையை அடைவதற்கும் ஒரு காலம், அது வந்து நாம் சம்பாதிக்கின்ற காலம். வருந்தி நேரம் எடுத்து தியாகம் செய்து கல்வி கற்க அதற்கு ஒரு காலம் நமக்கு கடவுள் தந்திருக்கிறார். அறிவை தேடிக்கொள்வதற்கும் ஆற்றலை உருவாக்கி கொள்வதற்கும், அப்புறமா நாம் தொழில் செய்கிறோம் அல்லது வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம், அதன் வழியாக சம்பாதிக்க தொடங்குகிறோம். இந்த சம்பாத்தியம் எத்தனை வயது வரை இருக்கும்? ஒருவேளை 25 வயதில் தொடங்குகிறது என்றால் 50 வயதோடு முடிந்துவிடும். அதற்கப்புறம் அதற்கிடையிலே நமக்கு திருமணம் முடிந்து குழந்தை பேர் நமக்கு கிடைத்திருந்தால் அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குவதோடு வயது 50 தாண்டிவிடும். அப்புறம் எவ்வளவு நாள் தான் நமக்கு உழைக்க முடியும்? இதற்கிடையில் நாம் செலவழிக்க வேண்டியது உண்டு. படிக்க வேண்டிய காலம், சம்பாத்திய காலம், செலவழிக்க வேண்டிய காலம் எல்லாம் முடிந்து பிள்ளைகளுக்கு பொறுப்பை கொடுத்த பிறகு என்ன செய்ய வேண்டியதா? இந்த உலகத்தை விட்டு சிரித்து கொண்டு போக வேண்டுமா, அழுது கொண்டு போக வேண்டுமா என்பது அவரவருக்கு தான் தெரியும். அவரவர் தான் முடிவு செய்ய வேண்டும். சிரித்து கொண்டே போகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்ததென்றால் அது உண்மையிலேயே பெரும் பேறு. அதற்கு எப்போதுதான் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்கும்? வாழ்க்கையில் இளமையில் ஆண்டவருடைய நினைவுகளோடும் உணர்வுகளோடும் இளமையிலேயே ஆண்டவரை பற்றிய சிந்தனையோடும் வாழ்வதாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை இறுதி பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்கும், நிறைவானதாக இருக்கும். மீண்டும் சொல்லுகிறேன், உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. மென்று சொல்லுகிறேன், சபலங்களும் சலனங்களும் நம்மை அடிமைப்படுத்துவதற்கு தொடங்குகின்ற காலத்திலும் கடவுளை நாம் மறந்துவிடக்கூடாது, படைத்தவரை நாம் மறந்துவிடக்கூடாது. தவறான நண்பர்கள் வந்து இடரலான வழிகளை நமக்கு சுட்டி காட்டினாலும் கூட அந்த வழிகளில் போகாமல் வாழ்க்கை பாதையிலே கடவுளை முன்னிறுத்தி கொண்டு அவருடைய நிழலில் வாழக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்போது நாம் இடற மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், தவறி விழமாட்டோம். அன்பான இளையோரே, அப்போ வாழ்க்கை என்பது எனக்கு இன்பம் தரவில்லையே என்று சொல்லக்கூடிய ஒரு நேரம் வரும். அதற்கு முன்னாலேயே ஆண்டவரை நாம் உள்வாங்கி கொண்டால் நாம் அந்த நிலையிலிருந்து தப்புவிக்க முடியும். எனவே தான் வார்த்தை சொல்லுகிறது, 2வது வசனத்தை படித்து பாருங்கள், கதிரவன் பகலொளி நிலா விண்மீன்கள் ஆகியவை உனக்கு மங்களாய் தெரியும் முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் இருண்டு வருவது போல தோன்றும் முன்னும், வீட்டு காவலர் நடுக்கங்கொள்ள வலியோர் தளர்வுற்று முன்னும் தளர்வுறு முன்னும், அரைப்போர் மிக சிலராகி தம் வேலையை நிறுத்தி கொள்ள பலகணி வழியாக பார்ப்போர் ஒளியிழந்து போகும் முன்னும். இதெல்லாம் முதுமையை குறிக்கின்ற வார்த்தைகள். திருச்சந்தடி கேளாவண்ணம் கதவுகள் அடைத்து கொள்ள சிட்டுக்குருவியின் கீச்சொலியும் உறக்கத்தை கலைக்க இன்னிசை கருவியும் இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் இன்னும். உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. பொழுதுபோக்குகின்ற காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு போகும் ஒரு நாள். ஒருவேளை படுத்த படுக்கையாக கிடக்க வேண்டி வரும். அப்போதும் நாம் இளமையிலேயே படைத்தவரை நினைத்து உணர்ந்து வாழ்ந்திருந்தால் எல்லாமே நமக்கு இன்பமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், நோ டென்ஷன், கவலையும் இருக்காது. சபை உரையாளர் 12:1 குறிப்பிட்டதை நாம் சிந்தித்தோம். எப்படி உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. 4வது வசனம் முடியும் போது என்ன சொல்கிறார் பாருங்கள், உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. முதலில் சொன்னார் உன் இளமை பருவத்தில் உன்னை படைத்தவரை மறவாதே, மறந்து விடாதே. இப்போது சொல்லுகிறார் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. 5வது வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்போம்,
மேட்டை கண்டு அச்சம் கொண்டு தெருவில் நடப்பதை நினைத்து திகில் கொள்ளும் உண்ணும். நம்ம பகுதியில் சொல்லுவோம், மேடு ஏற்றம் ஏற முடியாது, தள்ளாடுகின்ற நேரம் முதுமை. மேட்டை கண்டு அச்சம் கொண்டு தெருவில் நடப்பதை நினைத்து திகில் கொள்ளும் உண்ணும். திகில் என்றால் அச்சம். வாதுமை மரம் பூ பூக்கும் முன்னும் வெட்டுக்கிளியை போல நடை தட்டு தடுமாற ஆசையெல்லாம் அற்றுப்போகும் இன்னும். இன்னைக்கு இருக்கிற இளமையின் ஆசைகள், உணர்வுகள், ஏக்கங்கள், இளமையின் வேட்கைகள் எல்லாம் அற்றுப்போகும், அற்றுப்போகும் உன்னும். உற்றார் வீதியில் அழுது புலம்ப நீ முடிவற்ற ஓய்வுக்கு செல்லும் உன்னும். அது எந்த நாள்? அருமையான சிந்தனை. உற்றார் வீதியில் அழுது புலம்ப, நாம பிணமாக உயிரற்ற ஒரு ஜடமாக நம்மை தூக்கி சுமந்து சொல்லும் போது, நம் மீது அன்புடையவர்கள், நம்முடைய அன்பை சுவைத்தவர்கள், நம்மால் வாழ்வு பெற்றவர்கள் நம்முடைய அன்பையும் நம்முடைய பாசத்தையும் நம்முடைய உதவிகளை எல்லாம் நினைத்து நன்றி உணர்வோடு அழுகின்ற நேரம் உண்டு. அவர்கள் அழ, அடுத்து சொல்லப்படுகிறதை கேளுங்கள், முடிவற்ற ஓய்வுக்கு செல்லும் முன்னும். அது நித்திய ஓய்வு, அதான் முடிவே இல்லை. அந்த ரெஸ்ட்டுக்கு நோ எண்ட், முடிவில்லை. அப்படிப்பட்ட நிலைக்கு போகிறதுக்கு முன்னாலேயே உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. அப்போ தெய்வத்தை எங்கே நினைக்கணும்? நம்முடைய உள்ளத்தில், மனசில் நினைக்கணும். இன்னைக்கு தெய்வீக சிந்தனை இல்லை. இதை நாம் சுட்டி காட்டுவதற்கு தான் கடவுள் நம்மை இந்த நாளில் அழைத்திருக்கிறார், உணர்ந்து கொள்வதற்கு அழைக்கிறார். தொடர்ந்து ஆறாவது வசனத்தை பாருங்கள், வெள்ளி கயிறு அறுந்து பொன் விளக்கு கீழே விழுந்து உடைவதற்கு முன்னும். இதெல்லாம் ஒரு சில சமூகங்களில் நடக்கும், நிறைய சம்பிரதாயங்கள் உண்டு. திடீரென யாராவது இறந்து விட்டால் அந்த சம்பிரதாயங்களை இங்கேயும் சொல்லுகிறார். வெள்ளிக்கயிறு அறுந்து பொன் விளக்கு கீழே விழுந்து உடைவதற்கு முன்னும். நம்முடைய பகுதியில் கூட இது உண்டு. அடுத்து வாசிக்கிறோம், குளத்தருகில் குடம் உடைந்து நொறுங்க கிணற்றருகில் உருளை உடைந்து விழுமுன்னும். பிற சமய நம்பிக்கையுடைய மக்கள் நம்முடைய பகுதிகளில் குடத்தை என்ன கொள்ளி குடம்னு சொல்லுவாங்க, அதை தரையில் போட்டு உடைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு துயரமான நிலை நமக்கு வருமுன்னும். ஏழாவது இறைவார்த்தை நமக்கு ரொம்ப நேரடியாகவே பதில் தருகிறது, மண்ணினின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்புமுன்னும், கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்புமுன்னும். மண்ணினின்று வந்த உடல் மிக முக்கியமானது. மண்ணினின்று வந்த உடல் மீண்டும் மண்ணுக்கே திரும்புமுன்னும். கடவுள் தந்த உயிர், உடலை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லப்பட்டிருந்தது? மண்ணினின்று வந்த உடல். உயிரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லப்படுகிறது? கடவுள் தந்த உயிர். அப்ப மண்ணினின்று வந்த உடல், மண்ணினின்று வந்த உடல் மீண்டும் மண்ணுக்கே செல்லுகிறது. கடவுள் தந்த உயிர் கடவுளிடமே திரும்பி செல்லுகிறது. அப்படிப்பட்ட நாள் வருவதற்கு முன்னே உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. இது எந்த சிந்தனையை தருகிறது? செத்து போகிறதுக்கு முன்னால உன்னுடைய தெய்வத்தை, உன்னை படைத்தவரை, பராமரித்தவரை, வழிநடத்தியவரை, உன்னை காத்தவரை, தேற்றியவரை, மன்னித்தவரை, அன்பு செய்தவரை, அரவணைத்தவரை, தாய் தந்தையர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் நீ பரிதவித்த நேரத்தில் உன்னை தூக்கி சுமந்தவரை உன்னுடைய உள்ளத்தில் நினை என்று சொல்லப்பட்டுள்ளது. இதெல்லாம் உண்மையா பொய்யா அனுபவித்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்றும் எவ்வளவு இனிமையானவர் என்றும் சுவைத்து பாருங்கள் என்று சங்கீதக்காரர் இதனால் தான் சொன்னார். அன்பான இளையோரே, இன்றைக்கு உலகத்தில் நாம் பல காரியங்களுக்கு பின்னால் போய்கொண்டே இருக்கிறோம். சினிமா வேட்கை, கிரிக்கெட்டில் வெறித்தனம், சினிமா நாயகர்களுக்காகவும் கிரிக்கெட் நாயகர்களுக்காகவும் ரசிகர்கள் மன்றமாக அமைத்து ரசிகர் தன்மை, ஃபேன்ஸ், இவர்களெல்லாம் நமக்கு என்ன செய்திருக்காங்க? அவங்க திறமையை காட்டி விளையாடி இருக்கிறாங்க, நடிச்சிருக்கிறாங்க, சிரிப்பு காட்டியிருக்கிறாங்க, சிந்திக்க வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் நமக்காக ஒரு மீட்பின் திட்டத்தை உருவாக்கி படைத்து பாதுகாத்து பராமரித்து ஒரு அப்பா அம்மாவை நமக்கு கொடுத்து அவர்களை பெற்றோராக தந்து இந்த உலகத்தில் நம்மை பிறக்க வைத்து
கண்ணின் மணி போல பாதுகாக்கிறாரே. இடரலான பாதைகளில் அடியெடுத்து நமக்கு நாமே அழிவை தேடிக்கொள்ளாத வகையில் இறைவாக்குனர்களை கொண்டும் இறை அடியார்களை கொண்டும் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறாரே. அக்கறையோடு கரிசனையோடு காத்து வருகிறாரே. நோய்கள் பிடிகள் குறுக்கிடும் போது கூட, ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும், என் நோய்களின் எனக்கு விடுதலை தாரும் என்று கேட்கும் போது அருகிலிருந்து மெய் ஞானமும் புகட்டி தப்புவித்து பெருமைப்படுத்துகிறாரே. மனித பலவீனங்கள் நம்மை அடிமைப்படுத்தி ஏதேனும் பாவ செயலுக்கும் குற்ற செயலுக்கும் உள்ளாகும் போது மனிதர்களிடமிருந்து வருகின்ற தண்டனையின் என்று நம்மை தப்புவித்து கடவுள் நம்மை காப்பாற்றி இருக்கிறார் என்று சொல்லலாம் அல்லவா? எத்தனையோ அனுபவங்கள் உண்டு. வறுமைப்பட்ட நிலையில் வாழ்ந்து மனிதர்களால் ஒதுக்கப்பட்ட நிலையில் கிடந்த நம்மை சமத்துவ சிந்தனையோடும் சமூக ஒருமைப்பாட்டோடும் எல்லா மக்களுக்கு நிகராக நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாரே, அது பெரிய காரியம் அல்லவா? தீண்டாமை தலைவிரித்தாடுகின்ற இந்த உலகில் மதத்தின் பேரால், நிறத்தின் பேரால், ஜாதியின் பேரால் எல்லாம் நம்மை ஒதுக்கி வைக்கின்ற ஒரு கால சூழ்நிலையில் கடவுள் நம்மை நிறைவோடு வாழ வகை செய்திருக்கிறாரே. இதை நினைக்கும் போது கடவுளை நினைக்கணுமா மறக்கணுமா? சாணி மெழுகின வீடுகளில் வசித்த நம்மை இன்னைக்கு அடுக்கு மாட மாளிகைகளில் வாழ வைத்திருக்கிறாரே. ஒரு மிதிவண்டி கூட இல்லாத உலகில் வாழ்ந்த நம்மை டூ வீலர் ஃபோர் வீலர் என்றும் ஏன் ஆகாய விமானத்தில் கூட பறக்க வகை செய்திருக்கிறார் இல்லையா? எவ்வளவு மாண்பு மிக்கவர் கடவுள், எவ்வளவு மகத்துவமிக்கவர் கடவுள். மனிதன் வழியாக பல்வேறு அறிவியல் துறைகளில் வரக்கூடிய மாற்றங்களில் எல்லாம் நமக்கு பங்கு கொடுத்திருக்கிறாரே, சுபிட்சமாக சுகமாக நிறைவாக வாழ்வதற்கு. ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? அந்த சுபிட்சங்களை எல்லாம் அனுபவிக்கிறோம், இவற்றையெல்லாம் கொடுப்பதற்கு திருவுளங்கொண்ட கடவுளை மறந்து விடுகிறோம். நோய்கள் சிக்கல்கள் வரும்போது மட்டும் என்ன செய்கிறோம்? நினைத்து பார்க்கிறோம். அதுவும் சிலர் நினைப்பதில்லை. எவ்வளவு விபரீதமான போக்கு, சிந்தித்து பார்ப்போம். மீண்டும் சொல்லுகிறேன், உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே, உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. மீண்டும் சொல்லுகிறது, உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை என்று சொல்வதோடு நிறுத்திவிடாமல் மண்ணினின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பி செல்லும். இன்னும் கடவுள் தந்த உயிர் மீண்டும் யாரிடத்துலதான் போனோம்? கடவுளிடமே திரும்பி செல்லும். இன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. எவ்வளவு அருமையான, அழகான, இனிமையான, அர்த்தம் தரக்கூடிய வார்த்தைகள் இவை. கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். 11 இதே சபை உரையாளர் எழுதிய நூலிலே 11:8 சொல்லுகிறார், மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவன் தன் வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியுடன் இருக்கட்டும். இன்னைக்கு மகிழ்ச்சி இருக்கா? உண்மையான மகிழ்ச்சி இருக்கா? குடிவரை களியாட்டத்தினால் வருகின்ற மகிழ்ச்சி அல்ல, அது மகிழ்ச்சியே அல்ல. மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவன் தன் வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியுடன் இருக்கட்டும், இருள் சூழ்ந்த நாட்கள் பல இருக்கும் என்பதையும் அவன் மறக்கலாகாது, அதற்கு பின் வருவதெல்லாம் வீணே. அன்பு இளையோரே, பாசமிகு பெற்றோரே, பெரியோர்களே, இந்த செய்தியை யார் கேட்டு கொண்டிருந்தாலும் உள்ளத்தின் ஆழத்தில் சிந்தித்து பார்ப்போம். நாம் கடவுளுக்கு, படைத்தவருக்கு, பராமரிப்பவருக்கு, நம்மை மீட்க திருவளங்குண்டு சிலுவை சாவை ஏற்றவருக்கு, அந்த ரட்சகருக்கு நம்முடைய இதயத்தில் இடத்தை கொடுத்திருக்கிறோமா? இல்லை என்றால் கொடுப்போம். நாம் கொடுத்தால் அவர் நம்மை வாழ வைப்பார். நாம் நமக்குரியவர்கள் அல்ல, நாம் கடவுளுக்குரியவர்கள். இதை ஏற்றுக்கொள்வோம். உள்ளத்தின் ஆழத்தில் இதை உணர்ந்து கொண்டு அவரை நோக்கி ஜபிப்போமா? அவருடைய முகத்தை பார்த்து ஜபிப்போம். அவருடைய திருமுக தரிசனம் நமக்கு கிடைக்கட்டும். எங்களை எல்லா வகையிலும் அன்பு செய்து வழி நடத்துகின்ற நல்ல தந்தையே, உம்முடைய மேலான அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களில் குறைபாடுகள் உண்டு, நிறைய நிலைகளில் நாங்கள் தவறுகிறோம். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் எங்களை மீண்டும் மீண்டும் பாதுகாத்து தேற்றி அன்பு செய்து அரவணைத்து
ஒரு நல்ல தகப்பனாக ஒரு மேலான தாய்மையின் பாசத்தை வெளிப்படுத்தி எங்களை உம்முடைய மார்போடு அனைத்து வழி நடத்துகின்ற உம்முடைய அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் தேவரீர் தந்த இந்த நல்ல செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குடும்பத்தின் இளைஞர்கள், ஏன் நாங்களும் கூட இனி உள்ள வாழ்நாள் குறுகியது என்பதை சிந்தனையில் இருத்தி கொண்டு நெறியோடு வாழ எங்களை ஆசீர்வதியும். படைத்தவராய் உம்மை, மீட்டுக்கொள்ள திருவுளங்கொண்ட உம்மை, இவ்வளவு தூரம் அன்பு செய்து அரவணைத்து வாழ்வின் வசதிகளை எல்லாம் கொடுக்கின்ற உம்மை எங்களுடைய இதயத்தில் சுமந்து செல்ல கிருபை தாரும். களியாட்ட கேளிக்கைகளில் ஈடுபடுகின்ற மகிழ்ச்சி அல்ல, நாங்கள் நாயகர்கள் என்று கருதுகின்றவர்களிடமிருந்து கிடைக்கின்ற ஒரு அனுபவம் அல்ல. அவர்கள் எங்களுக்காக உயிரை தியாகம் செய்தவர்கள் அல்ல, எங்களுடைய உழைப்பை சுரண்டுபவர்கள். இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை தாரும். நீர் ஒருவரே நேர்மையானவர், நீர் ஒருவரே மன்னிக்கிறவர், நீர் ஒருவரே எங்களை ஆசீர்வதிப்பவர், அர்ச்சிக்கிறவர், மீட்டுக்கொள்ளுகிறவர். உமக்கு கொடாகுடி நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் திருவிவிலிய வார்த்தைகளை வாசித்து வாசித்து தியானித்து தியானித்து அதன் அடிப்படையில் உம்மோடு ஒரு நெருக்கமான உறவை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். தொடர்ந்து திருச்சபையின் பணிகளில், திருப்பலி திருவருட்சாதனங்களில் முழுமனதோடு பங்கு பெற்று எங்களுடைய வாழ்வை மீண்டும் மீண்டும் உமக்கு ஒப்பு கொடுத்து அழகுபடுத்த எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய திருஇருதய நிழலில் எங்களை மறைத்து கொள்ளும். எல்லா இளைஞர்களையும் இளம்பெண்களையும் உம்முடைய வல்லமைக்குள் கொண்டு வாரும். எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்து வாழ்கிறார், கிறிஸ்து வாழ்கிறார், உன்னை சந்திக்க, உன்னை சந்திக்க நெருங்கி வாழ்கிறா, உன்னை சந்திக்க நெருங்கி வருகிறா. கிறிஸ்து வாழ்கிறா, கிறிஸ்து வாழ்கிறா, உன்னை சந்திக்க நெருங்கி வருகிறா. இயேசுவின் இளமைக்குள் நம்மை புதைப்போ, வேர்கள் ஆழமாய் வளர்த்திடுவோ. உன்னை சந்திக்க நெருங்கி வருகிறா. கிறிஸ்து வாழ்கிறா, கிறிஸ்து வாழ்கிறா, உன்னை சந்திக்க நெருங்கி வயதாகும் உலகுக்கு இளமையாகுங்கள்,
தூய ஆவியின் வல்லமையில் தொண்டாற்றுங்கள். உன்னை சந்திக்க நெருங்கி வருகிறார். எதிர்கால திறவுகோல் நீங்கள் தானே, எதிர்காலத்தை கட்டி எழுப்ப முன்வாருங்கள். சந்திக்க நெருங்கி வருகிறார். இயேசுவின் இளமைக்குள் நம்மை புதைப்போ, தேர்கள் ஆழமாய் வளர்த்திடுவோ. உன்னை சந்திக்க நெருங்கி வருகிறேன்.